வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கோம். ஓகே. அங்க வந்தாங்க ஜெராக்ஸ். உங்க பேர் மேடம்? ருக்மணி. ஓகே மேடம். ஜெராக்ஸ் கடைக்கு வந்து ஸ்டேஷனரி மாதிரி சில வந்து வச்சிருக்கோம் சார். சார்ஜ் கேட்க வந்திருந்தாங்க சார். சார்ஜ் வாங்கிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் நின்று வேற இன்னொரு பையன் இருந்துகிட்டு ஹெட்செட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அந்த கேப்லதான் இந்த மாதிரி நாங்க கட்டட வேலைக்கு வந்திருக்கிறோம், எங்க கையில கீழே மண்ணுக்குள்ள இருந்து பொருள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் நான் சொன்னேன், இல்ல அது எங்களுக்கு இந்த வேலை இல்ல, நான் ஜெராக்ஸ் எடுக்கிற வேலைதான் அப்படின்னு சொன்னேன். இல்லங்க எங்களால வெளியில போக முடியாது, அது என்னன்னு செக் பண்ணி சொல்லி தரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால இவரு எங்க வீட்டுக்காரர் வந்து சரின்னு சொல்லி சரி ஹெல்ப்னு சொல்லிட்டு அவரு இது பண்ணிட்டாரு சார். ஒரு பீஸ் கொடுத்தான், ஆனா அதை செக் பண்ணி பாக்கும்போது தங்கம்னு சொல்லி சொன்னாங்க, சொன்னாரு என் வீட்டுக்காரு. அப்ப தங்கம்னு சொல்றாரு, ஆனா தங்கம் இது பியூரா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால நாங்க திரும்ப அதே திரும்ப மறுநாளும் திரும்ப எங்க கிட்ட வந்தாங்க சார். அவங்க நோட் பண்றாங்களா என்ன? ஆமா சார். திரும்பியும் வந்தாங்க, திரும்ப வரையும் என்ன செக் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. அதனால இவரு அதையேதான் சொன்னாரு, இந்த மாதிரி அது சொல்றாங்கன்னு. திரும்ப மறுநாள் வந்து ரெண்டு பீஸ் கொடுத்தான், அதுவும் செக் பண்ணி பாக்கும்போது கோல்டு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கோல்டுன்னா எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி எங்க அக்காவுக்கு கல்யாணம் அங்க இருக்கு, நாங்க வெளி மாநிலத்திலிருந்துதான் இருக்கிறோம், கான்டாக்ட் மூலம் இருக்கிறோம், அவங்களுக்கு கல்யாணம் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் காசு வேணும், அதனால நீங்க அதை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். எந்த ஊர் மேடம் அவங்க? வெளி மாநிலத்துல? மாண்டியா சார். மாண்டியா, சரிங்க மேடம் சொல்லுங்க. இப்பதான் மாண்டியன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வெளி மாநிலம்னு சொல்லி சொன்னாங்க சார். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி வாங்கிக்கலாம், கம்மியா வேற சொன்னதுனால வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் நான் அடகு வச்சிட்டேன் சார். 6.5 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சுட்டேன். அடகு வச்சு இங்க குடுத்துட்டேன். என்னென்ன பொருள் மேடம் அடகு வச்சீங்க? நீங்க அடகு வச்சு குடுத்தீங்க? செயின் எல்லாத்தையும் வச்சுட்டேன் சார். அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது, பியூர் சுத்த ஒரு நகன். அதுக்கப்புறம் நாங்க உடனே இவரு வேற ஃபாலோ பண்ணி போறாரு அவரை. நான் செக் பண்ண போனேன் சார், ஆனா அந்த சைடு கேப்ல அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. எத்தனை பேர் வந்தாங்க மேடம் உங்க கடைக்கு? எத்தனை பேரும்? ரெண்டு பேர் சார். ரெண்டு பேர். எப்படி என்ன ஏஜ் இருக்கும், வயசு என்ன இருக்கும்? 30 to 35 20 floor. இங்க வந்து வாங்குனது வந்து 3 பேர், ஒரு லேடியும் சேர்ந்து. ஏத்திட்டாங்க. எங்களுக்கும் அந்த மைண்ட் செட் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி இந்த இடத்துல இருந்து நம்மளும் போலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. இது இது இந்த நகையெல்லாம் எந்த பொது வெளியில வச்சு அந்த வசந்த போன் கடையில வச்சு காமிச்சாங்களா இல்லன்னா வேற ஏதாவது தனியா ஒரு இடம்? அதை வந்து காட்டும் போது தூக்கியே காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த இதுலயும் நான் தெரிஞ்சிருந்திருக்கணும், என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க பேக்குள்ள வச்சுக்கிட்டு அதை காட்டுறாங்க சார். அது அது நல்ல பல பலனும் இருக்குது. வெளியேனா பொதுமக்கள் பாக்குற மாதிரியோ அந்த மாதிரி வச்சு நாங்க ரெண்டு பேருங்கிறதுனால பேச விட மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றத நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்காங்க சார். எதுவுமே பேச விட மாட்டேங்கிறாங்க. அங்க பார்த்தா அவங்க அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம் ரொம்ப பண்றாங்க சார். இல்ல இது வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு போலி நகன் தெரிஞ்சதுங்களா இல்லனா நீங்க போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செக் பண்ணி பாத்தீங்களா? இல்ல இல்ல, நான் உடனே 5 மினிட்ஸ்ல நீங்க போய் அவரை அவங்களை ஃபாலோ பண்ணுங்க, நான் போய் செக் பண்ணிடுறேன் கடையில. எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால எனக்கு இது டவுட்டா இருக்கு, நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி உடனே நான் ஜிஆர்டில போய் செக் பண்ணனேன். அவங்க உடனே இல்லன்ட்டாங்க. உடனே நான் அவருக்கு போன் பண்ணி சொன்னேன், அவங்க அப்படி இருந்துமே இவர மேல ஒரு பைக் வந்து மோதி
இவருக்கு இல்ல விழுந்து அந்த கேப்ல அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால நான் ஸ்டேஷன்ல வந்து உடனே கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டேன். மொத்தம் 6.5 லட்சம் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க. 6.5 லட்சம் டிரான்சாக்ஷன் எதனா பண்ணீங்களா இல்லனா வந்து காசா பணமா டிரான்சாக்ஷன் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. நான் அதையும் சொன்னேன், இல்ல நான் கேஷ் தர மாட்டேன், டிரான்சாக்ஷன் பண்ற ஐடி கார்டு கொடுங்க, இது அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, எங்க கிட்ட எந்த இதுமே இல்ல, நாங்க கூலி வேலைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. யார பார்த்தாலுமே இப்ப பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு, இதனால எவ்வளவு நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க? சார் இது சொன்னா இருக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பாதிக்குது சார். காசு போயிருச்சு அது ஒரு பாட்டா இருந்தாலுமே, ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு இது வந்து என்ன செய்யறது, இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்க போறோம் அப்படிங்கறதே தெரியல எங்களுக்கு. இதனால இனிமே நம்ம எப்படி ஏமாந்தது வந்து லைஃப் லாங் எதுவுமே பண்ண முடியாத ஒரு இதுவா பண்ணிட்டோம் சார். அங்க போலீஸ் விசாரிச்சாங்கல அவங்கள அரெஸ்ட் பண்ணி, அப்ப போலீஸ் சைடுல இருந்து இவங்க என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்க, அத எதனா சொன்னாங்களா போலீஸ்? இல்ல சார், அவங்க ஹிந்தில பேசுறதுனால எங்களுக்கு எதுவும் புரியல சார். அப்படிங்களா? இந்த குரூப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க சார், போலீஸ் டீம் ரொம்ப ஹெல்ப். நான் நினைச்சே பாக்கல, மூணு நாள்ல எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. 580,000 ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட இப்ப இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏசி நெல்சன் சார் உங்ககிட்ட பேசினாருங்களா இத சம்பந்தமா? என்ன சொன்னாரு ஏசி நெல்சன் சார்? உங்களுக்கு இது கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டமா, ஏன்னா கேஷ் போனா வராது, ஆளத்தான் பிடிக்க முடியும், மூணு நாள் ஆயிருச்சு அப்படிங்கறது எப்படி உங்களுக்கு இவ்வளவு காசு வந்துருச்சுங்கறது எங்களுக்கே சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஏசி நெல்சன் சாருக்கு கீழே வந்து ஒரு 4 சப் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணாங்க டே அண்ட் நைட். கன்னியப்பன், வீராசாமி, ஆல்வின், அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணாங்க. அவங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிருந்தாங்க? சார் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் சார், நான் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் இந்த அளவு எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா அப்படிங்கறதுனால உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார், நேற்று பிடிச்ச உடனே. சரிங்க மேடம். மேடம் இப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு 16 செல்போனு, கிட்டத்தட்ட உங்க கிட்ட இருந்து வாங்கின பணம் ஒரு அமௌண்ட், இது எல்லாத்தையும் அவங்க வந்து போலீஸ் வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. இது உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா, அந்த பணத்தை பறிமுதல் பண்ண பணத்தை வந்து உங்ககிட்ட இது வரையும் கொடுத்துட்டாங்களா, எப்படி மேடம்? சார் நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதுனால கோர்ட்ல போய் வாங்கணுங்கிற மாதிரி இருக்கு சார், வக்கீல் வச்சு எடுக்கிற மாதிரி. சரிங்க மேடம், ஓகே மேடம். ஆனா இது வந்து இப்ப அவங்க டீம் வந்து இதே மாதிரி வந்து சென்னை ஃபுல்லா இருக்காங்களாமா, எப்படி மேடம்? அவங்க உங்ககிட்ட பேசும்போது சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி எங்க ஆளுங்க நிறைய பேர் இந்த மாதிரி சென்னையில இருக்காங்க? 30 பேர் வந்திருக்கோம் நாங்க கட்டட வேலைக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். 30 பேர் கட்டட வேலைக்கு, குறிப்பா லேடிஸ் அக்ரிமெண்ட் போட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. லேடிஸ்ங்கிறது அந்த அளவு சொல்லல, எங்க அம்மா மட்டும் சமைச்சு போடுறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களை ஏமாத்தின லேடி, அந்த லேடியை மட்டும் சொல்றாங்க. இப்ப அந்த கீதான்றவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அவங்கதான் இந்த கூட்டத்தோட தலைவியா அந்த கீதா? தெரியல சார், எனக்கு தெரியல சார். சரிங்க மேடம், உங்களோட இப்ப வந்து உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா, உங்களுடைய பணம் வந்து போலீசார் மீட்டு கொடுத்தது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நாங்க எதிர்பார்க்காம நான் இப்ப இங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரும்போது கூட எனக்கு இந்த அளவு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா 3 நாள் ஆயிருச்சு, 3 பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதுனால எனக்கு இந்த அளவு கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் வந்தேனே. ஆனா எனக்கு இந்த அளவு ஃபுல் அமௌண்ட்டும் எனக்கு ரெக்வயர் ஆயிருக்கு அப்படிங்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு.